நல்ல பொண்ணுங்க. நானு ரொம்ப நல்ல பொண்ணு, எக்ஸ்பிரஷன்ல தெரியுமல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டால் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நானும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ப்ரோவும் சேர்ந்து சிஎஸ்ஆரில் ஒரு மேட்ச் போயிருந்தோம். அந்த மேட்ச்சில் நாங்கள் எப்படிலாம் ப்ளே பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், என்னோட டீம்மேட் இந்த இடத்துல டவுன் பண்ணிடுவாங்க. பக்கத்தில் வந்து செல்ஃபி வைக்கிற டவுன் பண்ணிட்டு நானும் எனிமி அடிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனிமியை என்ன அடிச்சு டவுன் பண்ணிட்டான். நானும் அப்படியே அந்த செல்ஃபி வைக்கிறத ரிவை ஆகிட்டு வந்து மெடிக்கெட் போட்டு ஹீல் ஆகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே என்னோட டீம்மேட்டே மூணு எனிமி முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு எனிமி தான் இருக்கான், அடிச்சா விக்டோரி. சொல்லிட்டு இருக்கும்போதே என்னோட டீம்மேட்டே அந்த எனிமி அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஃபேக்ட்ரிக்கு மேலே நின்றுட்டு என்னோட டீம்மேட்க்கு பேக்கப் கொடுக்கலான்னு போயிட்டு இருந்தா, இந்த சொட்டத்தாலியை என்ன அடிச்சு டேமேஜ் கொடுத்துட்டான். நல்ல வேலை என்னோட டீம்மேட் பின்னாடி பேக்கப்க்கு இருந்து அவன் அடிச்சு டவுன் பண்ணிட்டாங்க. ஃபேக்ட்ரிக்கு மேலே போய் ஃபர்ஸ்ட் நம்மளோட டீம்மேட்க்கு பேக்கப் கொடுக்கலாம், ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்கிற மேலே வரதுக்குள்ள ரெண்டு பேர்த்தோட கதையை முடிச்சிட்டாங்க. எனிமி எனிமிக்கு நல்லா டேமேஜ் கொடுத்தான். அவன் க்ளூவால போட்டு கவர் ஆகிட்டான். நானும் ஓப்பல வருவான்னு அழுதி பிடிச்சிட்டு இருந்தேன். எனிமி ஓப்பல வர மாதிரி தெரியல, அவனை தான் அடிக்க முடியல. அந்த க்ளூவாலாச்சும் அடிச்சு ஓடிப்போன்னு நானும் க்ளூவால உடச்சிட்டு இருக்கும்போது எனிமி தானே எடுத்துட்டு வந்து தலையை கொடுத்துட்டான். அடிச்சு வேற லெவலாக டவுன் பண்ணி அவனோட கிள்ளையும் செக்யூர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எனிமி ரெண்டு பேர் தான் இருக்காங்க, என்னோட டீம்ல ரெண்டு பேர் தான் இருக்கும். இன்னொருத்தருக்கும் நல்லா டேமேஜ் கொடுத்தேன். அந்த கட்டைக்கு பின்னாடி கவர் ஆகி இவனுங்க பண்ற அலப்பு இருக்கு, தாங்க முடியல. பின்னாடி யாராச்சும் எனிமி வராங்களான்னு பார்த்தா பின்னாடி யாரும் வரல, முன்னாடி தான் ரெண்டு எனிமி இருக்கானுங்க. இந்த கட்டைக்கு பின்னாடி வேற ஒரு கருப்பாடு கவர் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கு. கிராண்ட் குக் பண்ணி வீசலாம் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டவுன் ஆகிறதுக்கு டேமேஜ் கொடுப்போம் அப்படின்ட்டு டேமேஜ் கொடுக்கும்போதே அவன் டவுன் ஆகிட்டான். அவனோட டீம் மட்டும் ரிவை பண்ண வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். கிராண்ட் கரெக்டாக தான் குக் பண்ணி வீசினேன், பட் எனிமிக்கு டேமேஜே போகல. ஜோக்கர் ப்ரோ ரஷ் பண்ணி போவாரு, அவரையும் அடிச்சு டவுன் பண்ணிட்டு எனிமியை நான் டவுனை வேற ரிவை பண்ணி விட்டுட்டான். அடே எனிமிங்களா, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, நான் டவுன் பண்றதே ஏபியாச்சும் ஒரு எனிமி தான், அதையே ரிவை பண்ணி விட்டுறானுங்க. இன்னொருத்தனுக்கும் நல்லா டேமேஜ் கொடுத்தேன். ஜோன் மூவ் ஆக ஆரம்பிச்சதோ ஒரு எனிமி ஓப்பன்ல ஓடி வந்தான், அடிச்சு வேற லெவலாக டவுன் பண்ணிட்டேன். இவன் ரிவை பண்ணி விட்டவன் தான் இருக்கா, அவன் எப்படி ரிவை பண்ண வர மாட்டான், உயிர் பொழைச்சா போதும்னு சொல்லி இங்கே வந்து கவர் ஆகி நின்றுட்டு இருக்கான். எனக்கு வேற ஹெல்த் குறைஞ்சிடுச்சா, அதனால செல்ஃபி கேரக்டர் ஆன் பண்ணி நான் ஹீல் ஆகிட்டு இருந்தேன். அந்த கட்டைக்கு பின்னாடி நின்றுட்டு தலைவன் க்ளூவால உடச்சிட்டு இருக்கான். நான் க்ளூவால் பின்னாடி இருக்கேன்னு நினைச்சிட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதனால சிரிக்கிற எமௌண்ட் போட்டு இருந்தேன். எனிமி ஓப்பன்ல வருவா, நல்லா தான் டேமேஜ் கொடுத்தேன். அப்படியே வந்து இந்த கட்டைக்கு பின்னாடி கவர் ஆகிட்டான். இந்த கட்டைக்கு பின்னாடி கவர் ஆகி இவனுங்க பண்ற அளப்பில் தாங்க முடியல. அப்படியே எட்ல ஸ்கோப் பண்ணி அடிக்கலாம் தான் பார்த்தேன், பட் தலைவன் சேஃபா இருக்கான். நீ ஓப்பன்ல வா, உன்னை எப்படியும் அடிக்காம விட மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கும் போதே ஜோன் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் அவன் ஜோனுக்கு மூவ் பண்ணி வரணும் இல்ல, அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். என்ன ஓப்பன்லயே வர மாட்டேங்கிறான், ஒரு வழியா ஓப்பன்ல வந்துட்டான். வேற லெவலா அந்த எனிமி அடிச்சு ட்ரிபிள் கில் எடுத்து அந்த ரவுண்டும் விக்டோரி எடுத்து கொடுத்துட்டேன். அப்படியே இந்த ரவுண்ட்ல பாருங்க, நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். எனிமிஸ் வர எங்க இருக்கானுங்கன்னு தெரியல, அதனால சேஃபா இங்க நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு என்னோட டீம்மேட்டை டவுன் பண்ணிடுவாங்க பாருங்க. அடே எங்க இருந்து நான் டவுன் பண்ண, இங்க தானே நான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி பக்கத்துல போய் க்ளூவால போட்டு செல்ஃபி வைக்கிற டவுன் பண்ணி விட்டுட்டேன். எப்படியே இனிமே அவனோட கீழே செக்யூர் பண்ண ரஷ் பண்ணி வருவான்னு நல்லா தெரியும். வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மொட்டை மண்டியை தான் வந்தா பாருங்க, அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணி அவனோட கிள்ளையே செக்யூர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ரெண்டு எனிமி தான் இருக்காங்க, என்னோட இன்னொரு டீம்மேட்டையும் டவுன் பண்ணிட்டு இருக்கான். எனிமி எனக்கு கொஞ்சம் எனிமி டேமேஜ் கொடுத்துருந்தான், அதனால மெடிக்கெட் போட்டு ஹீல் ஆகிட்டு இருந்தேன். ஓப்பன்ல வந்தா பாருங்க, பியூர் ஹெட் அடிச்சு அவனையும் முடிச்சு அந்த ரவுண்டும் விக்டோரி எடுத்துட்டேன். நல்லா பாருங்க, நாங்கள் கண்டினியூஸா மூணு ரவுண்ட் வின் பண்ணி இருக்கோம், இனிமே ஜீரோல தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்ததை பார்த்து எனக்கெல்லாம் சரியான கடுப்பாயிடுச்சு. என்ன நடந்துச்சு நீங்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட டீம்மேட்லாம் அந்த சைடு இருக்காங்க, நானும் பேக்கப் கொடுக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே யாரும் ஓப்பன்லேயே வரல, ரெண்டு பேர்த்த டவுன் பண்ணிட்டா எனிமி, மூணு பேர்த்தையும் டவுன் பண்ணிட்டா. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். எனிமி டீம்ல நாலு பேர் அப்படியே இருக்கானுங்க, எப்படி ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு மேலே கவர் ஆகி நிற்கலாம், எனிமி யாராச்சும் வந்தால் அடிக்க ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த சைடு க்ளூவால் போட்டு கவர் ஆகிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனிமி வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இந்த க்ளூவால வேற உடச்சிட்டு இருக்கானுங்க, இன்னொரு க்ளூவால் போட்டு கவர் ஆகி ஒரு எனிமி ரஷ் பண்ணி வந்தான். அடிச்சு அவனை சூப்பரா முடிச்சு க்ளூவால் எல்லாம் போட்டு கவர் ஆகிட்டேன். அப்படியே அந்த எனிமி கிட்ட இருக்க லூட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதே பிளாஸ் பிரிட்ஜை தூக்கி வீசி பயங்கரமா டேமேஜ் கொடுத்துறானுங்க. மெடிக்கெட் போட்டு ஹீல் ஆகிட்டு இருக்கும் போது கிராண்ட் குக் பண்ணி வீசி நான் டவுன் பண்ணிட்டான். எப்படி நான் டவுன் ஆகிருக்கேன்னு தானே பாக்குறீங்க, செல்ஃபி கேரக்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஜோன் வேற பக்கத்துல வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி கீழே ஜம்ப் பண்ணி தான் ஆகணும். ஜம்ப் பண்ணி ஒரு எனிமிக்கு நல்லா டேமேஜ் கொடுத்தேன், பட் எனிமி என்ன அடிச்சு முடிச்சிட்டானுங்க. அடிச்சு முடிச்சது மட்டும் இல்லாம எமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வின் பண்ணியிருக்கிறது இப்போதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, அதுக்கே எமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இனிமி சரியான கடுப்பாகிடுச்சு எனக்கு, ஒரு ரவுண்ட் வின் பண்ணிட்டு எமௌண்ட் போடுறானுங்க. இவனுக்கு சும்மாவே விடக்கூடாது, இந்த மேட்ச் எப்படியாச்சும் போய் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட்டே என்னை டவுன் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை என்னோட டீம்மேட் வந்து க்ளூவால் போட்டு என்னை ரிவே பண்ணி விட்டாங்க. பரவாயில்ல, ரேண்டம் பிளேலேயே இந்த மாதிரி நல்லவங்களாக இருக்காங்கன்னு நினச்சி நானும் மெடிக்கெட் போட்டு ஹீல் ஆகிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ரெண்டு எனிமி இருக்கானுங்க, நானும் அடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னோட டீம்மேட்டே ரஷ் பண்ணி போய் அந்த எனிமி அடிச்சு டவுன் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, கிராண்ட் குக் பண்ணி
பண்ணி தலைக்கு மேலேயே வீசிட்டான், நான் டவுன் ஆகிட்டேன். என்னோட டீம்மேட் பின்னாடிதான் இருப்பாங்க, எப்படியே ரிவைவ் பண்ணி விட்டுருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியே போற போக்கில் என்னோட டீம்மேட் பக்கத்துல வந்து செல்ஃபி வே கேரக்டர் ஆன் பண்ணி க்ளூவாலையும் போட்டு கவர் கொடுத்துட்டாங்க. நானும் செல்ஃபி வேல ரிவைவ் ஆகிட்டேன், ஹெச்பி கொஞ்சம் அதிகமாக கிடைச்சது. அதுக்குள்ள ஜோக்கர் ப்ரோவை டவுன் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. இன்னும் இனிமே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. என்னோட டீம்மேட்ல நாங்கள் மூணு பேர் இருக்கோம், ஜோனி எங்க சைடு தான் போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா ஷார்ட் ரேஞ்ச் எதுவுமே இல்லை. நான் டிராகனோ தான் வச்சிருக்கேன், ஜம்ப் பண்ணதும் ஒரு எனிமியை கண்ணு முன்னாடி இருந்தான், அவனை அடிச்சு வேற லெவலாக டவுன் பண்ணிட்டேன். எமோட் போடலான் தான் பார்த்தேன், பட் இன்னொரு எனிமி எங்க இருக்கான்னு தெரியாம எமோட்லாம் போட வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். இவன்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தேன், லூட் எடுத்துட்டு இருக்கும் போதே எனிமியை என்ன அடிச்சு டவுன் பண்ணிட்டான், இன்னொருத்தங்களையும் அடிச்சு டவுன் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் என்னோட டீம்மேட்ல ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க, இவங்களும் மாத்தி மாத்தி பிளே பண்ணிட்டு இருக்காங்க. யார் தான் வின் பண்ணுவாங்களோன்னு வெயிட் பண்ணி பார்க்கும்போது எனிமி எக்ஸ் அடிச்சிட்டான். எக்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாம அகைன் எமோட் போட ஆரம்பிச்சுட்டான். எனக்கு செம்ம கடுப்பாகிடுச்சு. இந்த ரவுண்ட் இவனை சும்மா விடக்கூடாது, வின் பண்ணனால பரவாயில்ல, இவனுக்கு எமோட் போட்டே ஆகணும்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்டே இவனை தான் டவுன் பண்ணேன். டவுன் பண்ண உடனே அப்படியே சுத்தி க்ளூவால போட்டு செல்ஃபி வே கேரக்டர் ஆன் பண்ணிட்டு கன்லாம் ரீலோட் பண்ணிட்டு எனிமிக்கு எமோட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ தைரியம் தான் எனக்கு எமோட் போடுவேன்னு சொல்லி இவனுக்கு எமோட் போட்டிருக்கும் போதே என்னோட டீம்மேட்ல ரெண்டு பேர்த்த டவுன் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தரையும் டவுன் பண்ணிட்டாங்க. எனிமி இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க. கன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, பட் எனிமி பின்னாடி இருக்கான்னு யாராச்சும் சொல்லியிருந்தா நான் பின்னாடி பார்த்துருப்பேன். பின்னாடி இருந்து ஒரு எனிமி என்ன அடிச்சு முடிச்சுட்டான், மூணுக்கு மூணு வந்துருச்சு. கைஸ் இந்த ரவுண்ட் நாங்கள் எனிமி அடிச்சு இந்த மேட்ச் நாங்கள் போய் எடுத்துட்டோம்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஈவினிங் 5:30 to 7:30 லைவ் இருக்கு, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாலியாக ஃபன் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க, என்னோட டீம்மேட்லாம் ரஷ் பண்ணி ஒவ்வொரு சைடு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணதும் தெரியாம இந்த சைடு கிராண்ட் குக் பண்ணி வீசினா என்னோட கிராண்ட்ல ரெண்டு எனிமிக்கு வெயிட்டா டேமேஜ் வாங்கிட்டானுங்க. நானும் அடிக்கலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனிமி ஊக்காங்க போட்டுட்டான், என்னோட டீம்மேட்டே அந்த ரெண்டு எனிமி அடிச்சு டவுன் பண்ணிட்டாங்க. என்னோட டீம்மேட்ல நாலு பேர் அப்படியே இருக்கோம், எனிமி டீம்ல இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஈஸியா போய் எடுத்துலாம் நினைச்சிட்டு இருக்கும் போதே என்னோட டீம்மேட் ஒருத்தவங்களை டவுன் பண்ணிட்டான். எனிமி கீழே தான் இருக்கணும்னு நினைச்சு நானும் அவசரப்பட்டு ரஷ் பண்ணி போனா எனிமிங்க மேல இருந்துட்டு அடிச்சிட்டு இருக்கான் என்னோட டீம்மேட்டுக்கு. பாருங்க, உண்மையாவே இந்த ரேண்டம் பிளேயர் தங்கமான மனசு உள்ளவங்க, எல்லாரையும் மாத்தி மாத்தி ரிவைவ் பண்ணி விட்டுட்டே இருக்கான். என்னையும் பாருங்க, சூப்பரா வந்து க்ளூவால போட்டு ரிவைவ் பண்ணி விட்டுட்டான். இவ்வளவு நேரமா போய் அடுக்க வேண்டியது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு, இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது, கண்டிப்பா போயா நமக்கு தான். இன்னும் ஒரு எனிமி தான் இருக்கான், என்னோட டீம்மேட் மூணு பேரும் ரஷ் பண்ணி போய் எனிமியை வேற லெவலா அடிச்சு சூப்பரா முடிச்சுட்டாங்க. இந்த மேட்ச் வெறித்தனமான ஒரு போயா எடுத்துட்டோம்.